அன்புள்ள நண்பர்களே, வணக்கம். நான் நல்லசிவம் பழனிசாமி. உங்கள் அனைவரையும் இந்த காணொளி பக்கத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன். வள்ளுவன் தந்த இரண்டு அடி, குரல்படி நட அதன்படி உயரும் உன் குடி. தமிழின் மீதுள்ள ஆர்வத்தின் காரணமாக பல நூல்களை படித்திருந்தாலும் உலக பொதுமறையாம் திருக்குறளை படிப்பதில் வரும் தெளிவு வேறு எந்த நூல்களிலும் கிடைக்காது என்பது எனது தலைமையான கருத்து. நான் படித்து பெற்ற அனுபவத்தின் வாயிலாக எனது சிறு முயற்சியாக எல்லா திருக்குறளுக்கும் மிகவும் எளிய முறையில் நான் உணர்ந்த வகையில் உரை எழுதி வழங்கலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறேன். இதை கண்டும் கேட்டும் மகிழும் அன்பர்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். மேலும் உங்களுக்கு விருப்பமான நண்பர்களுடன் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுமாறும் அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. குறளமதம் என்ற நிகழ்ச்சியில் கயமை எனும் அதிகாரத்தில் ஒருமுறை குரல், குரல் எண் 1071. மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாறு யாங் கண்டதில். கயவர்கள் வெளித்தோற்றத்திற்கு நல்லவர்கள் போலவே இருப்பார்கள். உலகில் வாழும் உயிரினங்களிலேயே மனிதர்களிடத்தில்தான் இருவேறான குணம் உடையவர்களை ஒரே உருவத்தில் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. குறளமுதம் என்ற நிகழ்ச்சியில் கயமை எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குறள், குறள் எண் 1072. நன்றறிவாரிற்கயவர் திருவுடையர் நெஞ்சத் தவளம் இலர். எப்போதும் நல்லன செய்வதை பற்றியே சிந்தித்து கொண்டும் கவலையுடனும் நன்மை செய்வதையே குறிக்கோளாக கொண்டு வாழ்பவர்களை விட கயவர்கள் நல்ல வசதியுடன் நிம்மதியுடனும் வாழ்வதை பார்க்கலாம். ஏனென்றால் கயவர்களுக்கு நல்லது எது கெட்டது எது என்ற கவலையே இல்லாமல் தான் நினைத்த வாழ்க்கை வாழ்வதால் தான். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. குறளமுதம் என்ற நிகழ்ச்சியில் கயமை எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குறள், குறள் எண் 1073. தேவரணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். புராண இதிகாசங்களில் வரும் தேவர்கள் தங்கள் மனம் போன வழியில் விரும்பியதெல்லாம் செய்யும் தன்மையுடையவர்கள். அதுபோல கயவர்களும் தங்கள் மனம் போன போக்கில் காரியங்களை செய்யக்கூடியவர்கள் என்பதால் கயவரையும் தேவர்களையும் அவர்களின் செய்கைகளின்படி சமமாக கருதலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. குறளமுதம் என்ற நிகழ்ச்சியில் கயமை எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குறள், குறள் எண் 1074. அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். வாழ்க்கையை ஒழுக்கமுடன் வாழாத கயவர்கள் தங்களை காட்டிலும் கீழான கேவலமான மனிதர்களை கண்டால் அவர்களை விட தாம் மேலான நிலையில் இருப்பதாக காட்டி பெருமிதம் கொள்வார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. குறளமுதம் என்ற நிகழ்ச்சியில் கயமை எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குறள், குறள் எண் 1075. அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது. வாழ்க்கையில் ஒழுக்கமில்லாமல் வாழும் கயவர்கள் தாங்கள் விரும்புவது கிடைக்க வேண்டுமானால் நல்ல ஒழுக்கம் உடையவர்களாக வெளிப்படுத்திக் கொள்வார்கள். அது தவிர மற்ற சமயங்களில் பயத்தின் காரணமாகவே நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக காட்டிக்கொள்வார்கள். அடிப்படையில் அவர்கள் கயவர்களே. நன்றி, வணக்கம்.
வணக்கம் நண்பர்களே, குரலமுதம் என்ற நிகழ்ச்சியில் கயமை எனும் அதிகாரத்தில் ஒரு முறை குரல் எண் 1076. அரை பறை அன்னர் கயபர்தாம் கேட்ட மறை பிறர் குய்த்துரைக்கலான். கயவர்களிடம் எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் தான் கேட்டதை உடனடியாக மற்றவர்கள் கேட்காமலேயே வழியே சென்று ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுவார்கள். இது பறையடித்து ஊருக்குள் செய்தி சொல்லும் பறையறிவோரின் செயலுக்கு ஒப்பாகும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, குரலமுதம் என்ற நிகழ்ச்சியில் கயமை எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல் குரல் எண் 1077. ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூண் கையர் அல்லாதவர்க்கு. அடுத்தவருக்கு கொடுத்து உதவும் நல்ல குணமில்லாத கயவர்கள் வலிமையான கைகளை வளைத்து முகத்தை உடைக்கும் வகையில் தாக்கும் பலசாலியான முரடர்களுக்கு கொடுப்பார்களே தவிர ஏழை எளியவர்களுக்கு எச்சில் கையை கூட உதரமாட்டார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, குரலமுதம் என்ற நிகழ்ச்சியில் கயமை எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல் குரல் எண் 1078. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ். மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் நல்ல குணமுடைய அறிவில் சிறந்த பெரியோர்களிடம் தன் குறையை சொல்லி உதவி கேட்பவர்களுக்கு கேட்ட மாத்திரத்திலேயே மனமிறங்கி கொடுத்து உதவுவார்கள். ஆனால் கயமைத்தன்மை குடிகொண்ட கீழ் மக்களை கரும்பை சாறு பிழைவது போல் பிழிந்தால்தான் கேட்டது கிடைக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, குரலமுதம் என்ற நிகழ்ச்சியில் கயமை எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல் குரல் எண் 1079. உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கான வற்றாகும் கீழ். மற்றவர்கள் நல்ல உடை உடுத்தியும் நல்ல உணவு உண்பதைக் கண்டாலும் அவர்கள் மீது பொறாமைப்படுகின்ற கயவர்களை நம்பக்கூடாது. வேண்டுமென்றே வீண்பழி சுமத்தி குற்றம் கண்டுபிடிப்பதில் வல்லவர்கள் கயவர்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, குரலமுதம் என்ற நிகழ்ச்சியில் கயமை எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல் குரல் எண் 1080. எற்றிற்குரியர் கயவர் ஒன்றுற்றக்கால் விற்றற்குரியர் விரைந்து. துன்பம் வரும் காலத்தில் அதிலிருந்து தப்பித்து கொள்ள தங்களையே பிறரிடம் அடிமைகளாக விற்றுவிடக்கூட தயாராக இருப்பவர்கள்தான் கயமைத்தன்மை உள்ள கீழ்மக்கள். நன்றி, வணக்கம்.